மூன்று பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமித்து ஆளுநர் ஆணை வழங்கியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அழகப்பா பல்கலைக்கழகம், காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம், திருவள்ளூர் பல்கலைக்கழகம் மற்றும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் ஆகிய மூன்று பல்கலைக்கழகங்களுக்கும் புதிய துணைவேந்தர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். யார் யார் துணைவேந்தர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், மேலதிக விரிவான விவரங்களுக்கு செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். பிரபாகரன், விரிவான விவரங்கள். நிச்சயமாக சிபி, இன்றைய தினம் தமிழக ஆளுநரும் பல்கலைக்கழகங்களின் வேந்தருமான திரு ஆர் என் ரவி, அழகப்பா பல்கலைக்கழகம், திருவள்ளுவர் பல்கலைக்கழகம், அதே போல மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் என்ற மூன்று பல்கலைக்கழகங்களுக்கும் துணைவேந்தர்களை நியமித்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். அதன்படி இன்றைய தினம் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்திற்கு திரு பேராசிரியர் திரு ஆறுமுகம் இந்த துணைவேந்தராக நியமிப்பதாக ஆளுநர் தரப்பிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பேராசிரியர் தோட்டக்கலை கல்லூரியில் கிட்டத்தட்ட அதாவது ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்திருக்கின்றார். 32 ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கின்றார். நிர்வாக ரீதியாக 11 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்த ஒரு அனுபவம் வாய்ந்த பேராசிரியர் ஆறுமுகத்தை திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தராக நியமித்து தமிழக ஆளுநர் உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். அதே போல அழகப்பா பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தராக பேராசிரியர் ஜி ரவி என்பவரை நியமித்து உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். 27 ஆண்டுகள் கல்வி அதாவது ஆசிரியர் துறையில் பயிற்சி பெற்றவரும், 7 ஆண்டுகள் நிர்வாகத்துறையில் பயிற்சி பெற்றவருமான இந்த அழகப்பா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு ஜி ரவி அவர்கள் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் டீன், அதே போல இண்டஸ்ட்ரி மற்றும் கன்சல்டன்சி பிரிவில் தலைவர் ஆகிய பதவிகளை பொறுப்புகளை வைத்திருக்கின்றார். சுமார் 1.54 கோடி அளவில் ஏற்கனவே இது ஆராய்ச்சிகளில் சுமார் 400 ஆராய்ச்சிகளை அவர் சமர்ப்பித்திருக்கின்றார். இது போன்று கல்வியில் நீண்ட நெடிய அனுபவம் உள்ள ஜி ரவி அவர்களை இந்த துணைவேந்தர் பதவியில் நியமித்து தமிழக ஆளுநர் உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். அதே போல மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் டி சந்திரசேகரை துணைவேந்தராக நியமித்து தமிழக ஆளுநர் உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். சுமார் 35 ஆண்டுகள் கல்வியில் அனுபவமும் அதே போல ஆராய்ச்சியில் அனுபவம் பெற்ற சந்திரசேகர் 17 ஆண்டுகள் நிர்வாகத்துறையில் பணிபுரிந்திருக்கின்றார். பல பொறுப்புகளில் அவர் சிறப்பாக செயல்பட்டதால் தற்பொழுது அவருக்கு இந்த துணைவேந்தர் பதவியை நியமித்து தமிழக ஆளுநர் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். உடனடியாக இந்த நியமன ஆணைகள் மூலமாக அவர்கள் தங்களுடைய அந்த புது பொறுப்புகளை உடனடியாக ஏற்க வேண்டும் என்று வெளிவந்திருக்கக்கூடிய உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.